The Big Shop, a shop where your shopping never ends. வணக்கம் ராகம் டிவி நேயர்களே. தொடர்ந்து வார வாரம் பாட்டில் ஆர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீக் வந்து நியூவாக ஒரு நியூ ஸ்டைல் பாட்டில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த வீக் நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் வந்து நம்ம நீட்டாக க்ளீனாக அதை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு பாட்டில், அதுக்கப்புறம் ஃபெவிக்ரைல் அண்ட் கேம்லின் கலர்ஸ். ஆல்ரெடி நான் வீக்லி சொல்லியிருக்கேன், தெரியாதவங்களுக்கு அகெயின் நான் சொல்கிறேன். ஃபேப்ரிக் கலர்ஸ் கேம்லின்னோட ப்ராடக்ட் இது. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஃபெவிக்ரைல் அக்ராலிக் கலர்ஸ் இதுவுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்னா ப்ரஷ் வந்துட்டு ரெண்டு ஃப்ளாட் ப்ரஷ், ஒரு வந்து ஷார்ப் ப்ரஷ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரஷ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், தட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் விஷ். தென் டிஷ்யூ பேப்பர் வந்து நம்மளுக்கு நம்மளோட ப்ரஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் இந்த வீக் நம்ம என்ன வச்சு பண்ண போகிறோன்னா, பிஸ்தா ஷெல்ஸ். இந்த மாதிரி நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கும் பிஸ்தா ஷெல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஆர்ட் க்ரியேட் பண்ணுறோன்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீக்கோட எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாம் ராகம் டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாட்டிலுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பேஸ் கலர் மாதிரி கொடுக்க போகிறோம். பேஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கங்க. ஆக்சுவலி இதில் மெயினாக நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எல்லாம் நான் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு திங் என்னென்னா, நீங்கள் எப்பொழுதும் வந்து இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுற போது வந்து வாட்டர் மிக்ஸே பண்ணக்கூடாது இந்த பெயிண்ட்டுக்கு. இது வந்து அப்படியே டைரெக்டாக தான் அப்ளை பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்சில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வச்சு கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும், பார்த்தீங்களா? டைம் சேவிங். அது இல்லாமல் இப்போ நம்ம ப்ரெஷில் பண்ணால் ஒவ்வொரு டைரெக்ஷனில் கொடுத்து அது ஒரு ப்ராப்பர் கம்ப்ளீஷன் கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம். நீங்கள் எப்பொழுதும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் இப்படி உள்ளே தான் ஹோல்ட் பண்ணும். பிகாஸ் இப்படி மேலே ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்ட் வந்துட்டு மறுபடியும் இலகி போக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக இப்படி டிப் பண்ணி. ஆக்சுவலி நீங்கள் வந்து இதை 2-3 கோட்டிங்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஒரு டைம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் கோட் கொடுக்கலாம். அதனால ட்ரை ஆனதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த லுக் எடுக்கும். இப்போ இது மேலேயே நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்மஜ்ஜான மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சைடும் கவர் பண்ணியாச்சு. மறக்காமல் இங்கே பாட்டம் இந்த இடத்துலையும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பேஸ் கோட் இஸ் டன். இதுதான் பேஸ் கோட். இந்த மாதிரி தான் நம்ம எப்பொழுதுமே பேஸ் கோட் கொடுப்போம். இந்த மாதிரி பேஸ் கோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது ரொம்ப நாள் இருக்கணும், இது போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உட் ப்ரைமர் இல்லைனா எந்த விதமான ப்ரைமரும் நீங்கள் கொடுக்கலாம். ஒயிட் கலர் இல்லைனா வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ரைமரில், நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துட்டு ஒரு ஒன் டே டைம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேஸ் கோட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஜெசோன்னு ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்பில், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதோட பேஸ் கோட்டுக்கு. ஆக்சுவலி இது நான் வந்து சீக்கிரமாக இது காயணும் அப்படின்றதுக்காக தான் நான் நார்மலாக டேரெக்டாக இப்படி கொடுத்துருக்கேன். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. ஓகே, ஸ்பாஞ்சில் கொடுத்தனால இது சீக்கிரமாக காயும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வீக் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பிஸ்தா ஷெல்ஸ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்தா ஷெல்ஸ் எடுத்துட்டு கம் இருக்குல்ல, கம் வந்து சைடில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த எட்ஜஸில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒட்டுங்க. இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் ஒட்டியிருக்கேன் நான். ஆக்சுவலி பிஸ்தா ஷெல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பண்ணலாம், நிறைய ஆர்ட் பண்ணலாம்.
அது வந்து நம்ம வேஸ்ட்னு தூக்கி எதுவுமே போட தேவையில்லை. நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நியூ க்ரியேட்டிவிட்டி நம்மளே உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டபுள், ஒரு சைடில் ஒன்று இன்னொரு சைடில் இன்னொன்று நான் ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு வி ஷேப்பில் மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் சைடு திருப்பிட்டோம், மறுபடியும் இங்கேயுமே வந்து இதே மாதிரி சைடில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். கம் கம் ஃபெவிகால் ஃபேப்ரிக் க்ளூ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இங்கே, இது ஆக்சுவலி நல்லா ட்ரை ஆகணும், பட் நான் இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கனால அது ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகலை. நீங்கள் பண்ணுறமோ மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கேப் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஓகே, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி போர் அடிச்சுட்டே இருக்குன்னா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐ மீன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணாலுமே மறக்காமல் நீங்கள் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், ஓ சூப்பர் இந்த மாதிரி இன்னும் நிறையா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இன்னொரு ஃப்ளவர் இந்த மாதிரி, ஐ மீன் இன்னொரு பெட்டல் மாதிரி நான் போட்டிருக்கேன். பட் இங்கே வந்து லாஸ்ட் டைம் 2 கொடுத்தோம், இந்த டைம் வந்து இங்கே 3 இந்த மாதிரி 3 கொடுத்துருக்கோம். இங்கே ஒன்று ஒட்டியிருக்கோம். இது மாதிரி நிறைய குவான்டிட்டி கம் எடுத்து நீங்கள் ஒட்டினீங்கன்னா அது ஒட்டிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஸ் இப்போ வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இது இன்னும் எப்படி வந்து அழகுபடுத்துறதுன்னு இப்போ நம்ம வந்து போக போக பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து டபுள் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன், S67 இந்த ப்ரஷ்ஷோட பேர். ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் கலர் பண்ணலாம், பிகாஸ் இது வந்து நல்லா காயணும். பட் ஆனால் நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கனால இப்போவே கலர் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அது கவர் பண்ணி கொடுங்க. வேர்க்கடலை அதோட ஷெல்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது கொஞ்சம் அப்படியே ஆடுது, பிகாஸ் இப்போ அது இப்படி தான் ஒட்டியிருக்கோ, அது இன்னும் ப்ராப்பராக காயலை. ஒவ்வொரு சைடுக்குமே ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம், பட் ஆனால் நான் வந்து எல்லா சைடுக்கும் ஒரு பிங்க் கலர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இது வந்து பெயிண்ட் வந்து ஐ மீன் ரிமூவ் ஆகிடுது, இது வந்து லாங் லைஃபாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்கள் வந்து தயங்காமல் கேட்கலாம். ஓகே, ஸோ எல்லா சைடும் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ வெறும் நம்ம வந்து ஒரு பேஸ் கலர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் எடுத்து இந்த ஃப்ளவருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி அதோட லீஃப் பிரான்ச் நம்ம வந்து இப்படி வரைஞ்சி கொடுக்கலாம். ஆக்சுவலி இங்கே கூட நீங்கள் இன்னொரு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு லீஃப் மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிஸ்தா ஷெல்ஸ் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு க்ரீன் கலர் கொடுத்து அதை வந்து லீவ்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அது உங்களோட விஷ். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் வரையணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆர்ட்டில் ஒரு மிஸ்டேக்ன்றதே கிடையாது. நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணினாங்க கூட அது ஒரு புது டைப் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்படி கொடுத்துருக்கோம், பட் ஆனால் பட் இன்னுமே அது ஒரு கம்ப்ளீட் லுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ வந்து நான் என்ன கலர் எடுத்திருக்கேன்னா ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்துகிட்டு
இங்கே லைட்டாக ஒரு டாட் கொடுத்து ஒரு இப்படி ஓகே இந்த மாதிரி உள்ள வந்து லைன்ஸ் ஒயிட் கலரில் அப்படியே லைன்ஸ் கொடுங்க அந்த கீழே எட்ஜிலிருந்து எப்படி ஒரு லைன்ஸ் ஓகே ஸோ இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் இப்போ உங்களுக்கு சைட்லலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ப்ரஷ் வச்சு நீங்கள் சைடில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன் ஸோ எல்லோ கலர் வந்து டிப் பண்ணி இந்த லைட்டாக இந்த டாப்பில் மட்டும் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல அந்த மாதிரி அப்படியே ஸ்மால் டாட்ஸ் மட்டும் கொடுங்க இந்த மாதிரி டாட்ஸ் அந்த ஒயிட்டில் மட்டும் டாட்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து ஒயிட்டில் வந்து நம்ம எல்லோ டாட்ஸ் கொடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து ஃபைனல் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸோ பிளாக் கலரில் வந்து லைட்டாக வந்து அந்த எல்லோக்கு மேலே ஒரு டாட் ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இப்படி டாட் கொடுத்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இந்த மாதிரி ரிப்பன் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வீட்டில் இருக்கும் அப்படின்னா எல்லா கடையிலையுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பனை வந்து இங்கே மேலே வந்து நம்ம டை பண்ணிடணும் இது ஆக்சுவலி ஒரு கம்ப்ளீட் லுக் மேலே வந்து அப்படியே ஒரு ஆர்டர் இருக்குன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு நீட்டாக பிஸ்தா ஷெல்ஸ் வச்சு நம்ம ஒரு பாட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் இது பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரிஜினல் ஃப்ளவரோட லுக் கொடுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளவர் இப்போ தான் வந்து அதோடய பட்டில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் டூ அதுக்கப்புறம் த்ரீ அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஒரு விரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களோட ஓன் ஐடியாஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் என்னோடய ஓன் ஐடியாவில் நான் பண்ணியிருக்க ஒரு சின்ன ஒரு பாட்டில் அடுத்தா இது கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் ராகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ ஸோ மச்